புதுசாக புத்தகம் படிக்கணும் அப்படின்ற ஆர்வத்தில் புத்தகத்தை வாங்குறதுல வெறும் அஞ்சு சதவீத பேர் தான் அந்த புத்தகத்தை முழுசாக படித்து முடிக்கிறாங்களாம் அப்படி முதல் புத்தகத்தை படித்து முடித்ததில் வெறும் ஐம்பது சதவீத பேர் தான் ரெண்டாவது புத்தகத்தை படித்து முடிக்கிறாங்களாம் இதில் வந்து நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் நிறைய பேருக்கு இங்கே புத்தகம் படிக்கணுன்ற ஆர்வம் இருக்குது அந்த ஆர்வத்தில் ஒரு புத்தகத்தை வாங்கி படிக்கிறப்ப தான் அதை படிக்கிற ஒரு பழக்கமாக மாற்றுறதுல நம்ம நான் ரொம்ப கஷ்டப்படுறோம் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் அவங்க கூட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறோன்னா புத்தகம் படிக்கணும் அப்படின்ற ஆர்வத்தை நம்ம எப்படிலாம் நான் ஒரு நல்ல புத்தகம் படிக்கிற பழக்கமாக மாற்றிக்கிறது அப்படின்ற சில ப்ராக்டிக்கலான டிப்ஸை கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நான் புத்தகம் படிக்கிற பழக்கத்தை என்னெல்லாம் செஞ்சு வளர்த்துக்கிட்டேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்ல போகிறேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன் நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை அவங்க கூட ஷேர் பண்ணிப்பேன் நான் படித்ததுலேயே நல்ல நல்ல புக்ஸ் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் டோட்டலாக புத்தகம் பற்றின நிறைய விஷயத்த கூட ஷேர் பண்ணிப்பேன் ஸோ நீங்கள் புத்தகம் படிக்கிற பழக்கத்தை வளர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் அதுக்கான நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில் பட்டன் ப்ரெஸ் என்கிட்ட யார் வந்து எப்படி ஒரு புத்தகம் படிக்கிற பழக்கத்தை வளர்த்துக்கிறது அப்படின்னு கேட்டாலும் நான் கண்டிப்பாக சொல்கிற ஒரே பதில் என்னென்னா உங்களுக்கு பிடிச்ச டாப்பிக்கில் புத்தகத்தை தேர்ந்தெடுங்க அப்படின்றது தான் முதல்ல நம்ம நமக்கு பிடிச்சதை படிக்கணும் அதுக்கப்புறம் தானாகவே நமக்கு படிக்கிறது பிடிக்க ஆரம்பிச்சிட்ரும் ஸோ நமக்கு எந்த டாபிக் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத தேர்ந்தெடுக்கிறது தான் கிட்டத்தட்ட எழுபது சதவீத ட்ரிக்கே அந்த டாப்பிக்கை தேர்ந்தெடுத்தால் மட்டும் பார்த்தாது அந்த டாப்பிக்கில் இருக்கிறதுலே நல்ல புக் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும் ஏன்னா எல்லா டாப்பிக்லேயுமே கெட்ட புத்தகங்களும் இருக்குது கெட்ட புத்தகம்னு சொல்ல முடியாது உங்களுக்கு செட் ஆகாத புத்தகம் நிறையா இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட புத்தகத்தை முதல்ல நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த புத்தகத்தை படித்து முடித்து அடுத்தடுத்த புத்தகத்துக்கு நீங்கள் மாட்டீங்க படிக்கிற பழக்கத்தையும் உங்களால் வளர்த்துக்க முடியாது ஸோ நல்ல புத்தகத்தை ஒரு டாப்பிக்கில் எப்படி கண்டுபிடிக்கிறது நான் நிறைய வீடியோவில் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு எந்த டாபிக் பிடிக்குமோ அந்த டாப்பிக்கில் இருக்கிற பெஸ்ட் புக்ஸ்லாம் என்ன அப்படின்றத கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு புத்தகத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து அந்த புத்தகத்தோட குட் ரீட்ஸில் என்ன ரேட்டிங் இருக்குன்னு பாருங்கள் நாலுக்கும் அதிகமான ரேட்டிங் இருந்ததுன்னா அந்த புத்தகத்தை நீங்கள் தைரியமாக வாங்கலாம் அதில் முக்கியமாக எத்தனை பேர் ரேட்டு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்றத செக் பண்ணுங்கள் ரொம்பவே கம்மியாக பத்து இருபது பேர் ரேட்டிங் கொடுத்துருந்தாங்கன்னா அது நல்ல புக்காக இருக்காது ஸோ ஆயிரத்துக்கும் அதிகமான பத்தாயிரம் இருபதாயிரம் இல்லை ஒரு லட்சம் பேர்கிட்ட அதுக்கு ரேட்டிங் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ரேட்டிங் நாளுக்கு மேலே இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கலாம் அந்த புத்தகம் நல்ல புத்தகமாக தான் இருக்கும் ஸோ ஜஸ்ட் இப்படி ஒரு புத்தகத்தை வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை நல்லா படிப்பீங்க அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது இன்னும் சில விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும் அதில் முதல் விஷயம் அப்படி நீங்கள் தேர்ந்தெடுத்த புத்தகத்தை ஆன்லைனில் வாங்கவே செய்யாதீங்க ஏன் ஆன்லைனில் வாங்காதீங்கன்னு சொல்கிறேன் ஏன்னா ஃபிசிக்கல் ஸ்டோரில் போனீங்கன்னா நீங்கள் சில விஷயத்தை பார்க்க முடியும் சில விஷயத்தை நீங்கள் பார்த்தே ஆகணும் ஸோ ஒரு நல்ல ஃபிசிக்கல் ஸ்டோருக்கு போங்க எங்கள் புத்தகத்தை எடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியுமோ அப்படிப்பட்ட ஒரு ஃபிசிக்கல் ஸ்டோருக்கு போங்க அங்கே போனதுக்கப்புறம் நான் இப்போ சொல்ல போகிற சில விஷயத்தை கண்டிப்பாக அந்த புத்தகத்தில் தேடி பாருங்கள் அதெல்லாம் இருந்தால் மட்டுமே அந்த புத்தகத்தை வாங்குங்க முக்கியமாக உங்களுடைய முதல் சில புத்தகத்தில் முதல்ல அந்த புத்தகம் நல்ல குவாலிட்டியான புக்காக இருக்கணும் சில புக் ரொம்ப நல்ல புக்காக இருக்கும் நிறைய நல்ல கண்டென்ட் இருக்கும் ஆனால் அந்த புத்தகம் ரொம்ப புவரான குவாலிட்டியில் இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணாலே பிரிஞ்சுட்டு கையில் வந்துடும் இல்லை அந்த புத்தகத்தை ஒழுங்காக அவங்களால கையில் பிடிக்க முடியாது கையில் பிடிச்சிங்கன்னா மடிஞ்சு மடிஞ்சு போய்டும் நீங்கள் திரும்ப திரும்ப அதை ஓப்பன் பண்ணும் ரெண்டு பேஜ் ஒட்டிக்கிட்டு இருக்கும் அதை நீங்கள் பிரிக்கிறப்போ ஒரு பேஜ் கிளியும் இந்த மாதிரி சில விஷயங்கள் ரொம்ப இரிட்டேட் பண்ணும் முதல்லே ஒரு புத்தகத்தை வாங்கி படிக்கிறப்போ இப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களை இரிட்டேட் பண்ணதுன்னா நீங்கள் அந்த புத்தகத்து மேலேயும் வெறுப்பு வரும் படிக்கிற பழக்கத்து மேலேயும் உங்களுக்கு வெறுப்பு வரும் கண்டிப்பாக படிக்கிற பழக்கத்தை அதுக்கு மேலே நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ புத்தகத்தோட குவாலிட்டியை தாண்டி சில விஷயங்கள் இருக்குது அதில் முதல் விஷயம் அந்த புத்தகத்தில் இருக்கிற ஃபான் சைஸ் சில சமயம் சில புக் ரொம்ப ரொம்ப நல்ல புக்காக இருக்கும் நான் இப்போ கரெண்ட்டாக படிச்சிக்கிட்டு இருக்க எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் கூட ரொம்ப ரொம்ப பெஸ்ட் புக் நான் படித்ததுலேயே கிட்டத்தட்ட ஒரு பெஸ்ட் புக்குன்னு சொல்லிடலாம் ஆனால் அதோடய ஃபாட் எல்லாமே ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும் நீங்கள் அதை படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டு தான் அந்த புத்தகத்தை படிக்க வேண்டி வரும் இதே மாதிரி நம்மளை ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு புத்தகத்தில் இருக்கிற வெக்காபுலரிஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டமான வெக்காபுலரிஸ் இருந்ததுன்னா நீங்கள் டிக்ஷனரியை எடுத்து எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் ரொம்ப கஷ்டமான வார்த்தைகள் இல்லாத புத்தகத்தையும் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் ஸோ ரொம்ப கஷ்டமான வார்த்தைகள் இருந்தாலோ இல்லை ஃபான் ரொம்ப சின்னதாக இருந்தாலோ அதிகமாக நீங்கள் ஸ்ட்ரெயின் ஆகிப்பீங்க எப்போ ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகிக்கிறோமோ அப்போ நம்ம புத்தகம் படிக்கிறதை என்ஜாய் பண்ண மாட்டோம் ஏதோ ஒரு வேலை செய்கிற மாதிரியே ஃபீல் ஆகும் அப்படி ஃபீல் ஆனாலும் அதை தொடர்ந்து நம்மளால் செய்ய முடியாது ஸோ முதல் புத்தகத்தை தாண்டி அடுத்த புத்தகத்துக்கு போகிறது ரொம்பவே கஷ்டமாயிடும் ஸோ ஒரு நல்ல புத்தகத்தை தேர்ந்தெடுக்கிறப்போ இதெல்லாம் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச டாப்பிக்காக இருக்கா புக்கோட குவாலிட்டி நல்லாயிருக்கா வார்த்தைகள் ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கா அப்புறம் அதில் இருக்கிற ஃபான்ட் ரொம்ப பெருசாக இருக்கா பார்க்குறதுக்கு அண்ட் அதில் நிறைய இமேஜஸ் இருக்கான்னு பாருங்கள் இமேஜஸ் இருந்தால் படிக்கிற விஷயத்த ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் ஸோ நீங்கள் அந்த புத்தகத்தை ஈஸியாக படித்து முடிப்பீங்க அண்ட் ரொம்ப முக்கியமாக அந்த புக் ரொம்ப பெரிய புக்காக இருக்கக்கூடாது சின்ன புக்காக இருந்ததுன்னா சீக்கிரம் நீங்கள் அதை படித்து முடிப்பீங்க இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் நான் என்ன சொன்னேன் அப்படின்றத தெளிவாக யோசிச்சு பாருங்கள் முதல் புத்தகத்தை படித்து முடிக்கிறது வெறும் அஞ்சு சதவீத பேர் தான் ஆனால் ரெண்டாவது புத்தகத்தை படித்து முடிக்கிறது ஐம்பது சதவீத பேர் முதல்ல இதை நான் நெகட்டிவாக சொன்னாலும் இதில் ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்குது முதல் புத்தகத்தை படித்து முடிச்சிட்டாலே அடுத்தடுத்து புத்தகத்தை படிக்கிறதுன்றது ரொம்ப ஈஸியாகிடுது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஸோ முதல் புத்தகத்தை படித்து முடித்தாலே பாதி கிணறு தாண்டின மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாம் அப்போ முதல் புத்தகத்தை படித்து முடிக்கணுன்னா என்ன செய்யணும் அந்த புத்தகம் படித்து முடிக்கிற மாதிரி இருக்கணும் ரொம்ப பெருசாக இருந்ததுனால் அதை படித்து முடிக்கிறதுக்கே உங்களுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும் நல்ல புத்தகமாக இருந்தாலும் அப்போ நம்ம நம்ம படிக்கிறதுக்கு தகுதியானவன் இல்லையோ ஒரு ரீடிங் அப்படின்றது நமக்கான விஷயம் இல்லையோ அப்படின்றது உங்களுக்கு தோணும் அப்படி தோணுன்னா நீங்கள் அடுத்தடுத்த புத்தகத்துக்கு போகிறதுன்றது கஷ்டமாயிடும் ஸோ எப்படி ஒரு எளிமையான புத்தகத்தை தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னனோ அதே மாதிரி சின்ன புத்தகத்தை தேர்ந்தெடுக்கிறதும் ரொம்ப முக்கியம் ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் ஒரு நல்ல புத்தகத்தை உங்களுக்கு பிடிச்ச டாப்பிக்கில் தேர்ந்தெடுக்க முடியும் ஒரு நல்ல புத்தகத்தை தேர்ந்தெடுத்தால் மட்டும் பற்றாது இன்னும் சில விஷயங்கள் நம்ம அது கூட ஆட் பண்ணுறது மூலயமா படிக்கிற பழக்கத்தை ஈஸியாக வளர்த்துக்க முடியும் அதில் முதல் விஷயம் அந்த புத்தகத்தை நீங்கள் ஒரு ஓரமாக வைக்கக்கூடாது ஒரு ஷெல்ஃபிலையோ ஒரு பேக்லேயோ நீங்கள் அதை வைக்கவே கூடாது நம்ம கண்ணில் படுற இடத்துலையே அந்த புத்தகத்தை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த புத்தகத்தை தினமும் நீங்கள் பார்ப்பீங்க தினமும் கையில் எடுப்பீங்க முக்கியமாக கையில் எடுக்கிற இடத்துல வைக்கணும் உதாரணத்துக்கு நீங்கள் எங்கே போய் ஒரு இடத்துல ரிலாக்ஸ் ஆவீங்களோ ஒரு நாள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எங்கே போய் ரிலாக்ஸ் ஆவீங்களோ அந்த இடத்துல இந்த புத்தகத்தை வைக்கிறது மூலியமாக நீங்கள் அங்கே போகும்போதெல்லாம் இந்த புத்தகத்தை நீங்கள் கையில் எடுப்பீங்க உதாரணத்துக்கு உங்களுடைய பெட்டில் நீங்கள் இந்த புத்தகத்தை வச்சுட்டிங்கன்னா எப்போல்லாம் பெட்டுக்கு போகிறீங்களோ அப்போ இந்த புத்தகத்தை எடுத்தால் தான் உங்களால் அங்கே உட்கார முடியும் அந்த இடத்துல படுக்க முடியும் ஸோ கையில் புக்கை எடுத்துட்டாலே அதுக்கப்புறம் அதை நீங்கள் ஈஸியாக படிக்கலாம் ஸோ படிக்கிறப்ப நம்ம எத்தனை பேஜ் படிக்கணும் ஒவ்வொரு நாளும் நான் பத்து பேஜ் படிச்சுருவேன் இருபத்தஞ்சி பேஜ் படிச்சுருவேன் அப்படின்ற கோல்லாம் செட் பண்ணுவோம் அப்படிப்பட்ட கோலை தயவு செஞ்சு செட் பண்ணாதீங்க ஏன்னா இப்போ தான் நம்ம புக்கை படிக்க போகிறோம் தினமும் நான் பத்து பேஜ் படிக்கணும் அப்படின்னு ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரெஸ் வரும் ரொம்ப ப்ரெஷரைஸ்டாக ஃபீல் பண்ணுவோம் அப்படி ஃபீல் பண்ணாலும் ஏதோ ஒரு வேலை செய்கிற மாதிரி தான் தோணுமே தவிர நமக்கு பிடிச்ச விஷயத்தை செய்கிற மாதிரி தோணாது ஸோ நீங்கள் தினமும் படித்தே ஆகணுன்ற அவசியமும் கிடையாது தினமும் இத்தனை பேஜ் படித்தாகணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது உங்களுக்கு தினமும் எப்போல்லாம் படிக்கணும்னு தோணுதோ அப்போலாம் நீங்கள் படித்தா போகிறோம் ஸோ நல்ல புத்தகத்தை தேர்ந்தெடுத்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச டாப்பிக்கில் தேர்ந்தெடுத்திங்கன்னா நீங்கள் தேடுற ஏதோ ஒரு விஷயத்துக்கு பதிலை சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை தேர்ந்தெடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி படிக்கணும் அப்படின்னு தான் தோணும் ஸோ அடிக்கடி படிக்கணும் அப்படின்னு தோணுதுன்னா நீங்கள் முக்கியமான ஒரு விஷயம் செய்யணும் அந்த புத்தகத்தை உங்கள் கூடவே வச்சுக்கணும் எங்கெல்லாம் போகிறீங்களோ அந்த புக்கை எடுத்துகிட்டு போங்க உங்கள் பேக்கில் ஏன்னா எப்போ உங்களுக்கு படிக்கிறதுக்கான சூழல் அமையும் அப்படின்னே தெரியாது ஒருவேளை நல்ல புக்கை நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னா கண்டிப்பாக நிறைய நேரத்தில் அந்த புத்தகத்தை படிக்கணும்னு உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும் அப்போல்லாம் படிக்கிறது மூலியமாக நீங்கள் நிறைய புத்தகத்தை ஈஸியாக படிக்கலாம் அடுத்தது புத்தகத்தை அடிக்கடி ஞாபகப்படுத்தக்கூடிய விஷயங்கள் கூட நீங்கள் தொடர்ந்து இணைஞ்சி இருந்துக்கிட்டே இருக்கணும் ஒரு நல்ல புத்தகம் படிக்கக்கூடிய ஃப்ரெண்டாக இருக்கலாம் இல்லை புத்தகத்தை பற்றி பேசக்கூடிய ஏதோ ஒரு குரூப் ஏதோ ஒரு ஃபாரமாக இருக்கலாம் இல்லை புத்தகம் பற்றி பேசக்கூடிய நம்ம சேனல் மாதிரியான விஷயத்து கூட இருக்கலாம் அது கூட தொடர்ந்து நீங்கள் இணைஞ்சிருந்தீங்கன்னா புத்தகத்தை அடிக்கடி யாரோ ஒரு நபர் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க புத்தகத்து மேலே யாரோ ஒரு நபர் அடிக்கடி உங்களுக்கு ஆர்வத்தை தூண்டிக்கிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட நபர் உங்கள் கூட இருந்தாங்கன்னா தொடர்ந்து நீங்கள் புத்தகம் படிச்சுக்கிட்டே இருப்பீங்க ஒரு சமயம் நீங்கள் புத்தகத்தை படிக்கிறதை நிறுத்தினா கூட திரும்ப உங்களை தூண்டி விடுறதுக்கு அவங்க கூட இருப்பாங்க ஸோ புத்தகம் படிக்கக்கூடிய நண்பர்களை நீங்கள் சேகரிக்க ஆரம்பிக்கணும் அப்படிப்பட்ட விஷயத்தவங்க கூட தொடர்ந்து இணைப்பில் வச்சுக்கிட்டே இருக்கணும் ஸோ ஏன்ட்ட புத்தகம் படிக்கிற பழக்கத்தை வளர்த்துக்கிறது எப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட இந்த டிப்ஸை மட்டும்தான் சொல்லுவேன் இதை பண்ணாலே உங்களால் கண்டிப்பாக புத்தகம் படிக்கிற பழக்கத்தை வளர்த்துக்க முடியும் ஆனால் முதல் ஒரு அஞ்சு ஆறு இல்லை பத்து புத்தகத்தை உங்களுக்கு பிடிச்ச டாப்பிக்கில் மட்டுமே தேர்ந்தெடுங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த டாபிக் போர் அடிக்கிறது வேறு டாப்பிக் போகணுன்ற ஆர்வம் தானாக உங்களுக்கு தோணும் அப்படி தோணும் போது உண்மையாக நீங்கள் படிக்கிறது மேலே ஒரு ஈடுபாடு காட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் ஸோ உங்களுக்கு பிடிச்ச எல்லா டாப்பிக்கையும் நீங்கள் அப்போ படிக்க ஆரம்பிக்கலாம் நீங்கள் ஆசைப்படுற நீங்கள் பார்க்குற எல்லா டாப்பிக்கையும் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம் ஸோ இந்த வீடியோவை நான் பண்ணுறதுக்கு காரணமே என் ஃப்ரெண்டு என்கிட்ட கேட்டான் புத்தகம் படிக்கிற பழக்கத்தை எப்படி வளர்த்துக்கிறதுன்னு ஒரு வீடியோ போடு அப்படின்னு நான் இதில் சொன்ன விஷயத்தெல்லாம் அவன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறப்போ அவனே சில டிப்ஸை எனக்கு சொல்ல ஆரம்பித்தான் ரொம்பவே நல்லாவே இருந்தது நீயே இவ்வளோ சொல்கிறீடா ஏன்டா செய்யலை அப்படின்னு கேட்டேன் செய்கிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னால் ஸோ கடைசியாக நான் சொல்கிற டிப்ஸ் இது தான் நீங்கள் என்ன தான் நிறைய வீடியோஸ் பார்த்தாலும் நிறைய வெப்சைட்டில் இதை பற்றிலாம் படித்தாலும் நீங்கள் அதை செஞ்சால் மட்டும்தான் உங்களால் அந்த புத்தகம் படிக்கிற பழக்கத்தை வளர்த்துக்க முடியும் ஸோ இந்த வீடியோவில் சொன்ன எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் ஒருவேளை நீங்கள் ரீடராக இருந்தீங்கன்னா நீங்கள் புத்தகம் படிக்கிற பழக்கத்தை எப்படி வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்தையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள்